அடுத்த கேள்வி, அதாவது அடுத்த காணொளி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 7ஆம் வகுப்பு வரலாறு பகுதி 5க்கான காணொளி வினா விடை. அதுக்கு முன்னாடி நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளியில் பாருங்கள். முதல் கேள்வி, முகமது கோரி அரசின் தலைநகரம் எது? முகமது கோரி அரசின் தலைநகரம் டெல்லி. அடுத்து இரண்டாவது கேள்வி, சந்தவார் போர் நடைபெற்ற ஆண்டு கிபி 1194. கிபி 1194. சந்தவார் போரில் முகமது கோரி யாரை தோற்கடித்தார்? ஜெயச்சந்திரனை. ஜெயச்சந்திரன். காப்பு படையை பயன்படுத்தியவர் யார்? காப்பு படையை பயன்படுத்தியவர் முகமது கோரி. முகமது கோரி. அடுத்து ஐந்தாவது கேள்வி, விக்ரமசீலா நாலந்தா பல்கலைக்கழகத்தை இடித்து தள்ளிய முகமது கோரியின் தளபதி யார்? விக்ரமசீலா நாலந்தா பல்கலைக்கழகத்தை இடித்து தள்ளிய முகமது கோரியின் தளபதி முகமது பின் பக்தியார் கில்ஜி. முகமது பின் பக்தியார் கில்ஜி. டெல்லி சுல்தானின் காலம் கிபி 1206 முதல் கிபி 1526 வரை. ஏன்னா 1526 முதல் பானிபட் போர் நடைபெற்று முகலாய பேரரசை பாபர் அவர்கள் நிறுவினார். அதனால் டெல்லி சுல்தான் காலம் கிபி 1526 முடிவடைந்துள்ளது. தொடங்கியது 1206. மாம்லுக் மரபினை நிறுவியவர் யார்? மாம்லுக் மரபினை நிறுவியவர் குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக். டெல்லி சுல்தானின் ஆட்சியை தொடங்கியவர் யார்? டெல்லி சுல்தானின் ஆட்சியை தொடங்கியவர் குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக். அடுத்து ஒன்பதாவது கேள்வி, இந்தியாவில் துருக்கிய ஆதிக்கத்தினை தொடங்கி வைத்தவர்? இந்தியாவில் துருக்கிய ஆதிக்கத்தினை தொடங்கி வைத்தவர் யார்? குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக். மாம்லுக் என்பதன் பொருள். மாம்லுக் என்பதன் பொருள் அடிமை. பதினொன்றாவது கேள்வி, குத்புதீன் ஐபக் குவாத்தியில் இஸ்லாம் மசூதியை எங்கு நிறுவினார்? குவாத்தியில் இஸ்லாம். குத்புதீன் ஐபக் குவாத்தியில் இஸ்லாம் மசூதியை எங்கு நிறுவினார்? அஜ்மீர். அஜ்மீர். அடுத்து, குத்புதீன் ஐபக் தாய்டின் கஜோன்பரா மசூதியை எங்கு நிறுவினார்? குத்புதீன் ஐபக் தாய்டின் கஜோன்பரா மசூதியை எங்கு நிறுவினார்? டெல்லி. டெல்லி. குதுப் மினாரை கட்டத் தொடங்கியவர் நல்லா வச்சுங்க, குதுப் மினாரை கட்டத் தொடங்கியவர் யார்? குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக் ஆதரித்த அறிஞர்கள் ஹாசன் நிசாமி, பக்ரே முதீர். ஹாசன் நிசாமி, பக்ரே முதீர். அடுத்து பதினைந்தாவது கேள்வி, லாக் பக்சா என அழைக்கப்பட்டவர்? லாக் பக்சா என அழைக்கப்பட்டவர் குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக். அடுத்து பதினாறாவது கேள்வி, குதிரை மீது அமர்ந்து போலோ விளையாடும் போது இறந்த டெல்லி சுல்தான் யார்? குதிரை மீது அமர்ந்து போலோ விளையாடும் போது இறந்த டெல்லி சுல்தான்? குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக். அடுத்து, இல்துத்மிஸ் எந்த பழங்குடியினத்தை சார்ந்தவர்? இல்துத்மிஸ் எந்த பழங்குடியினத்தை சார்ந்தவர்? இல்பாரி. இல்பாரி. ஜலாலுத்தீன் மங்கபரணிக்கு அடைக்கலம் கொடுத்த, அதாவது கொடுக்க மறுத்த டெல்லி சுல்தான் யார்? ஜலாலுத்தீன் மங்கபரணிக்கு அடைக்கலம் கொடுக்க மறுத்த டெல்லி சுல்தான் யார்? இல்துத்மிஸ். இல்துத்மிஸ். பங்கா என்ற வெள்ளி நாணயத்தையும் ஜிடால் என்ற செம்பு நாணயத்தையும் வெளியிட்டவர் யார்? பங்கா என்ற வெள்ளி நாணயத்தையும் ஜிடால் என்ற
செம்பு நாணயத்தை வெளியிட்டவர் இல்துத்மிஸ். இல்துத்மிஸ் அடுத்து குதுப் மினார் யாருடைய நினைவாக கட்டப்பட்டது? குதுப் மினார் யாருடைய நினைவாக கட்டப்பட்டது? குதுப் உத் தீன் பக்தியார். குதுப் உத் தீன் பக்தியார். அடுத்து குதுப் மினாரை கட்டி முடித்தவர் இல்துத்மிஸ். குதுப் மினாரை கட்டி முடித்தவர் இல்துத்மிஸ். கட்டத் தொடங்கியவர் யாரு? குத்புதீன் ஐபக். அடுத்து நாற்பதின்மர் குழுவை உருவாக்கியவர் யார்? நாற்பதின்மர் குழுவை உருவாக்கியவர் இல்துத்மிஸ். இல்துத்மிஸ் அரேபிய மொழியில் நாணயம் வெளியிட டெல்லி சுல்தான் யார்? அரேபிய மொழியில் நாணயம் வெளியிட்ட டெல்லி சுல்தான் இல்துத்மிஸ். இல்துத்மிஸ் இல்துத்மிஸ் நிர்வாக வசதிக்காக நாட்டை எவ்வாறு பிரித்தார்? இல்துத்மிஸ் நிர்வாக வசதிக்காக நாட்டை எவ்வாறு பிரித்தார்? இக்தாக்களாக. இக்தாக்களாக டெல்லியை ஆண்ட முதல் பெண்ணரசி யார்? டெல்லியை ஆண்ட முதல் பெண்ணரசி ரஷ்யா. ரஷ்யா இதுவரைக்கும் நாம் இந்த காணொளி வாயிலாக பார்த்தது 7ஆம் வகுப்பு வரலாறு பகுதி 5 காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.